பூம்பாருந்து கதிரிவில் பேசுகிறேன். பூம்பாரில் வந்து நாங்கள் மக்கள் தொகை வந்து ஒரு 10,000 பாப்புலேஷன் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ சமீபத்தில் வந்த கஜா புயல் வந்து இயற்கையின் சீற்றத்தால் எல்லா பேரழிவும் எங்களுக்கு ஏற்பட்டுருச்சு. முக்கியமாக கரண்ட்டு வந்து இந்த கஜா புயல் ஆரம்பித்த அன்னைக்கு இருந்து எங்களுக்கு இப்போ கரண்ட்டு வசதி சரியான வசதி எங்களுக்கு கிடைக்கல. கரண்ட்டு இல்லாமல் நாங்கள் எத்தனையோ குடும்பங்கள் வந்து தத்தளிச்சுக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை வேளப்பர் கோயில் வந்து ஒரு சுற்றுலாத்தலமானது, பல சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடம். இந்த கஜா புயல் வந்ததுக்கப்புறமா எந்த ஒரு சுற்றுலா பயணிகளும் வந்து செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்குது. அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனப்படுத்தி செய்து கொடுங்க. கஷ்டமாக இருக்குது, கரண்ட் இல்லை, மண்ணெண்ணையும் கொளுத்தி நாங்கள் தீபம் கொளுத்திட்டு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இருட்டுக்கடலில் வாழ்ந்துட்டுருக்கோம், அந்தமான் தீவில் வாழ்ந்துற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையே இருட்டு வாழ்க்கையாக இருக்குது. உடனே அரசாங்கம் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும், அதிகாரிகள் வந்து பார்வையிடணும். செய்திகளை உடனுக்குடன் பார்க்க எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.